தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சிகளில் இரண்டாம் கட்டமாக நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதையொட்டி வாக்குச்சாவடி மையங்களில் ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து நமது செய்தியாளர் கீர்த்தனா தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் இரண்டு கட்டமாக நடைபெற்று வருகின்றது. ஏற்கனவே கடந்த 27ஆம் தேதி 27 மாவட்டங்களுக்கான முதல் கட்ட உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. தொடர்ந்து கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக பிரச்சாரம் முடிவடைந்த நிலையில் 27ஆம் தேதி முதற்கட்ட தேர்தல் முடிவடைந்திருக்கின்றது. இந்த தேர்தலில் பார்த்தோமானால் கிட்டத்தட்ட 76.19% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ந்து பார்த்தோமானால் நேற்றுடன் பிரச்சாரம் முடிவடைந்து நாளை இரண்டாம் கட்ட தேர்தல், அதாவது உள்ளாட்சி தேர்தல் தமிழகத்தின் இரண்டாம் கட்ட பகுதி நாளை நடைபெற இருக்கின்றது. இந்த நாளை நடைபெற இருக்கும் இந்த இரண்டாம் கட்ட தேர்தலில் பார்த்தோம்னால் கிட்டத்தட்ட 255 ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கும் கிட்டத்தட்ட 4924 கிராம ஊராட்சி தலைவர் பதவியிடங்களுக்கும் 2544 ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர்களுக்கும் கிட்டத்தட்ட 38914 மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்களுக்கும் இந்த இரண்டாம் கட்ட தேர்தலானது நடைபெற இருக்கின்றது. தொடர்ந்து பார்த்தோம்னால் இந்த இரண்டாம் கட்ட தேர்தலுக்காக கிட்டத்தட்ட 26008 வாக்குச்சாவடிகள் தமிழகத்தில் உள்ள அந்த தேர்தல் நடைபெற இருக்கும் அந்த 27 மாவட்டங்களில் இந்த வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதனை தொடர்ந்து பார்த்தோமானால் இந்த இரண்டாம் கட்ட தேர்தல் முடிவடைந்த பிறகு வருகின்ற ஜனவரி 2ஆம் தேதி இந்த, அதாவது பதிவு செய்யப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை நடைபெற்ற அன்றைய தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும். தொடர்ந்து அந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பார்த்தோமானால் 4ஆம் தேதி, அதாவது இந்த இரண்டு கட்ட தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் கூட்ட நாள் அன்று நடைபெறும். தொடர்ந்து அந்த 4ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் நாள் அந்த மறைமுக தேர்தலுக்கான கூட்ட நாட்களும் நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கின்றது. தொடர்ந்து அந்த 11, அதாவது ஜனவரி 11ஆம் தேதி மாவட்ட ஊராட்சி தலைவர் மற்றும் மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர், ஊராட்சி ஒன்றிய தலைவர், ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர், கிராம ஊராட்சி துணைத் தலைவர் உட்பட கிட்டத்தட்ட 10306 பதவியிடங்களுக்கான மறைமுக தேர்தல் தொடர்ந்து அதன் பிறகு நடைபெறும் என்றும் மாவட்ட தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கின்றது. தொடர்ந்து நாளை நடைபெற இருக்கும் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு பிறகு இந்த வாக்குகள் எண்ணி ஜனவரி 2ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து பார்த்தோம்னால் முதல் கட்ட தேர்தல் நடைபெற்றிருக்கும் பொழுது அந்த தேர்தலில் ஒரு சில வாக்குச்சாவடிகளில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக திருவள்ளூர் உட்பட 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் உள்ள குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளில் நாளை மறுபடியும் அந்த வாக்குச்சாவடிகளுக்கு மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கின்றது. கேப்டன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விபினுடன் கீர்த்தனா சவுந்தரராஜன்.